ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் மனதிற்கு பிடித்தவர் பற்றிய ஒரு முக்கியமான செய்தியை உன்னிடம் சொல்லிவிட்டு போகலாம் என்று உன் சாயிப்பா உன் இல்லம் நோக்கி வந்திருக்கிறேன். இந்த இரண்டு எண்ணில் ஒன்றை மனதார நினைத்துக்கொள். உன் உயிரான உறவு பற்றி ஒரு முக்கியமான செய்தியை உனக்கு நான் இப்பொழுது சொல்கிறேன். நீ 3-3 மனதார நினைத்திருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ அனுபவிக்கும் அத்தனை இன்னல்களும் விரைவில் நீங்கப் போகிறது என்பதை நான் உனக்கு இந்த நேரத்தில் தெள்ள தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். உனக்கும் உன் உயிரான உறவுக்கும் இருக்கும் அத்தனை கருத்து வேறுபாடுகளும் நீங்கி உன் உயிரான உறவு உன்னை நாடி வரப்போகிறார் என்பதை நீ மனதார உணர்ந்துகொள். உங்களுடைய வாழ்க்கையில் உனக்கும் உன் துணைக்கும் சிறு சிறு சங்கடங்களும் மன வருத்தங்களும் உங்களை பிரித்து வைத்திருக்கிறது, உங்களை சேரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது என்று நீ நினைத்தால் உண்மை இல்லை என்பதை நான் உனக்கு இப்பொழுது தெள்ள தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். உன் உயிரான உறவின் உறவுகள் உன் துணையை உன்னோடு சேரவிடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் உன்னை நாடி வந்தாலும் அவரை உன்னோடு சேரவிடாமல் சிலர் தடுக்கிறார்கள். அதிலிருந்து உன் துணையை மீட்டு உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய பொறுமை நிச்சயமாக உன் உயிரான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நம்பிக்கையோடு இரு. இந்த 3-3 உன்னுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். இன்னும் 3 நாட்களில் ஒரு சந்தோஷ செய்தி உன் உயிரான உறவிடமிருந்து வரும். அதை கேட்டு உன் மனம் குளிரும். உன்னுடைய எண்ணம் எதுவாக இருக்கிறதோ அதுபோலவே உன் உயிரான உறவினுடைய எண்ணத்தையும் மாற்றி உன்னை நாடி வர வைக்கிறேன். யார் பேச்சை கேட்டுக்கொண்டு அவர் உன்னை விட்டு விலகி சென்றாரோ அதிலிருந்து அவரை மீட்டு உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். அவர் இப்பொழுது பேசவில்லை என்று சொல்கிறாய். நம்பிக்கையோடு இரு. அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி தருகிறேன். அதே வேளையில் நீ 3-7 மனதில் நினைத்திருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ அனுபவிக்கும் அத்தனை இன்னல்களும் விரைவில் நீங்கப் போகிறது என்பதை நீ மனதார உணர்ந்துகொள். ஒருவருடைய வாழ்க்கையில் துன்பம் என்பது எந்த அளவிற்கு அவரை ஆட்டி படைக்கிறதோ அதேபோல மகிழ்ச்சி என்பது இரட்டிப்பாக அவரிடம் வந்து சேரப்போகிறது என்பது மட்டுமே இந்த எண்ணிற்கான பலன். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ பெரும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் உன் உயிரான உறவால் அனுபவித்து வருகிறாய். அதிலிருந்து உன் உயிரான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன்னுடைய மனக்கவலையை போக்கி உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ அனுபவிக்கும் இன்னல்களை நிரந்தரமாக நீக்கி நீ எதை நினைக்கிறாயோ அதை நான் உனக்கு உறுதியாக நிறைவேற்றி தருகிறேன். ஒன்று கிடைக்க வேண்டுமென்றால் அதன் மீது பற்றாக இருந்தால் நிச்சயமாக அது உன்னை தேடி வரும் என்பதை நீ மனதார உணர்ந்துகொள். இந்த உறவு உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு சென்றாரோ அவரே உன்னை நாடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வரப்போகிறது. இன்னும் 7 நாட்களில் உன் உயிரான உறவு உன்னை நாடி வருவதற்கான அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை மனமிட்டு பேசினால் மட்டுமே நீங்கும். நீயும் உன் துணையும் மனமிட்டு பேசாமல் ஒருவருக்கொருவர் மௌனமாக இருந்து வருகிறீர்கள் என்பது மட்டுமே உறுதியான உண்மையாக இருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் இருவரும் மீண்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பேசி வாழ பழகிவிட்டால் வாழ்க்கை என்பது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்குள் இருக்கும் அத்தனை கருத்து வேறுபாடுகளும் நீங்கி உன் உயிரான உறவு இன்னும் 7 நாளில் உன்னை நாடி வருவார், உன்னோடு பேசுவார். நம்பிக்கையோடு இரு. நீ இழந்த மன வருத்தம் அத்தனை நீங்கி உன்னுடைய சந்தோஷமெல்லாம் உனக்கு மொத்தமாக வந்து சேரும். இதை உன் சாயப்பா இன்றைய வாக்காக சொல்லிக் கொள்கிறேன். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.